ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு கேகே பேக்கி சேனல். நான் உங்கள் செஃப் ஜீவன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் வாட்டர் மெலன் கார்விங். ஸோ அது எப்படி பண்ணுறேன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறந்துடாம பெல் பக்கத்தில் இருக்க. ஃப்ரூட் கார்விங், ஸோ வாட்டர் மெலன் வச்சு ஒரு சிம்பிளாக நம்ம இப்போ கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக ஒரு கார்விங் செடி கார்விங் எப்படி பண்ணணும் பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல வாட்டர் மெலன் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கிங்க. வாங்கிட்டு இதை மேலாப்பில் தோல் மட்டும் சீவி எடுக்கணுங்க. ஸோ கை ரொம்ப கேர்ஃபுல்லாக இது பண்ணிக்கிங்க, ஏன்னா ரொம்ப மேலே இருக்க ஸ்கின் வந்து ரொம்ப ஆளாக இருக்கும். ஸோ நைஃப் வந்து தவறி கை மேலே படுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஸோ இந்த மேலே இருக்க ஸ்கின்னை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து இப்போ எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து ஃபீல் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் சென்டர் பிளேஸ் இருக்குல்ல, இங்கே வந்து ஒரு கட்டை வச்சு இது கட் பண்ணிக்கலாம். நல்லா ரவுண்டாக நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து, ஸோ இது வந்து சென்டர் பிளேஸ், இது வந்து கட் பண்ணிவிட்டு இதை வந்து சைடில் இதை இதை சுற்றி சைடில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி லைஃபர். ஸோ இந்த மாதிரி பர இது கார்விங் லைஃப் ஆகிக்கிங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரி அந்த கட் அந்த கட் பண்ண வெளியே வராத அளவுக்கு நீங்கள் அதை அப்படியே சுற்றி வந்து கட் பண்ணி எடுக்கணும். ஸோ இதை வந்து கட் பண்ணுறப்ப நீங்கள் நைஃப் வந்து பார்த்தீங்கன்னா நேராக விடக்கூடாது, சைடாக விடணும். ஸோ சாட் சாப்பிட விட்டீங்க தான் அந்த கட்டு கட் பண்ண இடத்துக்கும் இது கட் ஆகி ஸோ இந்த மாதிரி வெளியே வந்துடும். இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து எப்படி போடலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி கோடு போட்டிங்க ஸ்ட்ரைட்டாக, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக கோடு போடணும். ஸோ அதே கூட வந்து நீங்கள் வந்து சாட் சாப்பிட போகணும். ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த கோட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும், அதேமாதிரி ஆப்போசிட் கோட். சைடில் இருக்கிறத வந்து நீங்கள் கட் பண்ணிடணும். இதே மாதிரி அடுத்தது கட் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் அந்த ஸோ இந்த மாதிரி எல்லாமே எடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது உள்ள, ஸோ இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும், ஏன்னா இது எடுக்கிறப்ப அது வந்து தின்னாக இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கட் பண்ணீங்கன்னா பிச்சுட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணுவோம்.
இந்த மாதிரி போட்டோம். அடுத்து அதே மாதிரி இதுக்கு ரெண்டு கடையில் இருக்க மாதிரி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இது ஃபினிஷிங் இதோட நமக்கு தெரியும். ஸோ இது வந்து கரெக்டாக ரொம்ப சூப்பரான ஒரு பேசிக் வாட்டர் மெலன் கார்டன் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப பார்க்கவே அழகாக இருக்குது. ஸோ நீங்களும் இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் தான். இந்த மாதிரி படிப்படியாக நம்ம கற்றுக்க வரக்கூடிய வீடியோஸ் வந்து நமக்கு இன்னும் போக போக பெரிய பெரிய வேறுன்னு சொல்லிக்கிறேன். ஸோ இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துருக்குன்னு சொல்லி நம்ம சேனல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.